Hi friends, welcome to Sridhi's recipe. இன்னைக்கு என்ன வீடியோன்னா 10 நிமிஷத்துல நம்ம ஈஸியா செய்யக்கூடிய ஒரு தக்காளி குருமா தாங்க. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். 10 நிமிஷத்துல நம்ம இத செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வெச்சுக்கோங்க. அதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கோங்க. Oil நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து பொரிய விடுங்க. அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி இருக்கேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளிங்கிறது சரியா இருக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டா கீறிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 3 நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும், தோல் தோலாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, இதெல்லாம் சேர்த்து நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதே அளவு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இந்த 3 சேர்த்து நல்லா கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு தோல் தோலாக இருக்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்த்துனாலும் குருமா வந்து டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால் 1/2 கப் அளவுக்கு போதும். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைங்கிறது சரியாக இருக்கும். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே நம்மளுக்கு குருமாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம தக்காளி பழத்தோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், குருமா வந்து நல்லா கொதிச்சு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம மல்லித்தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு. பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறதுனால குருமா வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நான் மல்லித்தலையை தூவி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோடு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.